வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான சத்தான ஒரு உணவுப் பொருள் தாங்க பாக்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாருமே இந்த மாதிரி உணவு பழக்கங்களை விரும்புறதும் கிடையாது. முக்கியமா பீஸா, பர்கர் இந்த மாதிரி இந்த விதமான குழந்தைகள் தான் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சாக்லேட் ஐட்டம்ஸ் தான் நிறைய சாப்பிடறாங்கன்னு சொல்லலாம். ஆனா நான் இப்ப சொல்லக்கூடிய பாரம்பரியமான இந்த உணவு பழக்கம் உடலுக்கு நிறைய சத்துக்கள் நிறைந்தது. இது ரோட்டோரங்கள்ல 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா யாருமே அதை மதிச்சு வாங்குறது கிடையாது. அதனுடைய என்ன சத்துக்கள் அப்படி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பனங்கிழங்கு தாங்க. பனங்கிழங்குல நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. சில குழந்தைகள் இது பார்த்துப்பாங்களா அப்படின்னா கூட கண்டிப்பா கிடையாதுதான் சொல்லலாம். நிறைய குழந்தைகளுக்கு இது தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நார் சத்து நிறைந்த ஒரு உணவு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பனங்கிழங்கு சொல்லலாம். நார் சத்து அதிகமா இருந்துச்சுனாவே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை சுத்தமா விளங்கிரும். இந்த பனங்கிழங்கு நம்ம சாப்பிடறதுனால உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றலாம். உடலுக்கு ஆரோக்கியம் அதிகமா கிடைக்கும். முக்கியமா உடல்ல கழிவுகள் வெளியில ஏறிடுச்சுனாவே உடல் ஆரோக்கியம் சூப்பரா தான் இருக்கும்னு சொல்லலாம். உடல்ல மெலிந்தவர்கள் வந்து நல்லா தசை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த பனங்கிழங்கு வந்து உடல்ல எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு பார்க்க வந்து குச்சாதான் இருக்கும், ஆனா உடல்ல பருமனாக்கறதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது. உடல்ல குளிர்ச்சி அடைய செய்யும், ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்க செய்யும். முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய ஆண்கள் வந்து கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கிறதுனால உட்கார்ந்தே வேலை செய்யறதுனால இந்த ஆண்மை பிரச்சனையினால அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பனங்கிழங்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரும். பனங்கிழங்குல வெல்லம் கலந்து சாப்பிட்டா இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்க இத அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரலாம். பனங்கிழங்குடன் தேங்காய் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடல் உறுப்புகளுக்கு சக்தி கிடைக்கும். பெண்களின் கருப்பையும் வந்து நல்ல பலம் பெறும். இந்த பனங்கிழங்கோட ஒன்றியதுதான் பதநீரு, கல்லு, நுங்கு. இது எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த பனங்கிழங்கு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பனம் பலம்னு சொல்லுவாங்க. அது வந்து பழமாகி கீழே விழுந்தோடனே அதுல இருக்கக்கூடியதை பிரிச்சு எடுத்துட்டு அதை வந்து வெயில்ல காய வைத்து பின்பு நிலத்துல வந்து புதைத்து வைப்பாங்க. வைக்கும் போது கிட்டத்தட்ட 3 மாதங்கள் பிறகு அந்த கிழங்கு வந்து உற்பத்தி ஆகும். இப்படிதாங்க இந்த பனங்கிழங்கு கிடைக்குது. ஆனா பனங்கிழங்கு ரொம்ப வந்து எளிதா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது, ரொம்ப குறைவான விலையில கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நிறைந்த ஒன்றுன்னு தான் சொல்லலாம். சரி, இந்த பனங்கிழங்க அப்படியே வேக வைத்தும் நீங்க சாப்பிடலாம். அதை தவிர்த்து நம்ம இனிப்பு பலகாரமா செய்யணும் அப்படின்னு நினைச்சுனா, பனங்கிழங்க நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு நல்லா மாவாக்கிட்டு அது கூட பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் நம்மளுடைய சீனி இதெல்லாம் சேர்த்து ஒரு இனிப்பு பலகாரமா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இன்னொரு விதமா என்ன பண்ணலாம்னா, அந்த பனங்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய நார்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு பவுடர் ஆக்கி அது கூட தேங்காய் பூ, அதுக்கப்புறம் தேங்காய் பருப்பி மாதிரி கூட நீங்க தயார் பண்ணி சாப்பிடலாம். இது 4-5 நாட்களுக்கு கெடாமலும் இருக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருள் ரொம்ப எளிமையான முறையில ரொம்ப குறைவான விலையில நம்மை சுத்தியே இருக்கு, ஆனா நம்ம அதை பயன்படுத்துவது கிடையாது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த பனங்கிழங்க இனிமேல் பார்த்தா தவறாம சாப்பிடுங்க. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம்னா நம்ம குழந்தைகளை பாலும் குளியில தள்ளுறதுக்கு சமம்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.